Hi friends, welcome to Healthy Tasty Cracker. நம்ம இந்த வீடியோல சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நுங்கு வச்சு 3 in 1 ரெசிபி தான் செய்ய போறோம். இந்த நுங்கு வச்சு நுங்கு பாயசம், நுங்கு கீர், நுங்கு புட்டிங் இந்த மாதிரி எப்படி டிஃபரண்டா செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரே பொருள் தான் ஆனா மூணு விதமா செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த நுங்குக்கு மேலே உள்ள அந்த செல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி ஒரு மிக்ஸி சேரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு கணக்கட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இதில் வந்து நான் எதுவுமே தண்ணியோ எதுவுமே சேர்க்கலை, நல்லா எதுவுமே சேர்க்காமல் அப்படியே சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 100-150 ml பால் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அதை வந்து ஒரு பால் சட்டியில் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். பால் வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வரட்டும், கொதி வரவும் இதுக்கு நம்ம இதில் வந்து நமக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்காகவே இருக்கட்டும், திக்கான பால் எடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல் க்ரீம் ஃபேட் உள்ள பால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பசுமால் கிடச்சுனா பசுமால் எடுத்துக்கோங்க, கிடச்சதுன்னா எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் வந்து நான் தேவையான இனிப்பு வந்து தேவையான சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்கேன், 3-4 ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பாலும் அந்த சுகரும் சேர்ந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து பாயசம் பண்ணோம் அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கலாம். நெய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை அரைச்சி வச்சுருக்க நொங்கை வந்து இது கூட சேர்த்துற போகிறேன். சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு அடுப்பில் வச்சு இறக்கிடுங்க. இதை வந்து இப்படியே நம்ம சாப்பிட்லாம், ரா இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது கூட நம்ம நெய் முந்திரி பருப்பு மட்டும் தாளிச்சு கொட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவனை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை புட்டிங்காகவும் கீராவும் சேர்ப்பறதுனால எதுவுமே சேர்க்காமல் அதை அப்படியே ஒரு மிக்ஸி சேரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி செட் பண்ணோம்னா நம்மளோட நொங்கு புட்டிங் ரெடி ஆயிரும். இது கூட நம்ம ஒரு தேவை ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் மறுபடியும் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட நொங்கு கீரும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நமக்கு தேவையான முந்திரி பருப்போ பாதாம் நட்ஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். வறுத்து கூட நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம், அப்படியே ராவா கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா துருவின தேங்காய் கூட குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட சேர்த்தீங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே ராவா சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இப்போ 5 மணி நேரம் கழித்து வெளியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்க ஜெல்லி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட புட்டிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த டைமில் இந்த டைமில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த நொங்கு. ஸோ சீசன் தானே கிடச்சா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இது கூட நீங்கள் கண்டன்ஸ் மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்தீங்கன்னா இன்னும் ரிச்சாகவும் க்ரீமியாகவும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி ஹெல்த்தியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐகானை